ஹே, கொஞ்சம் அந்த புது டாட்டூ தெரியற மாதிரி பிக்ஸ் அனுப்பு. இல்லை, இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக தான் பேசிட்டு இருக்கோம், அதான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத. ஏச்சி லூஸு, போன வாரம் கூட பிக்ஸ் அனுப்புனியே, எதா ஆச்சா? நான் தானே கேட்குறேன், ஃபர்ஸ்ட் நீ. ஓகே அனுப்புறேன், ஆனால் பார்த்துடா. இதைத்தானங்க நெட் கிளைம் பண்றீங்க. நெட்ல ஒரு போட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணாலும் ஃபுல்லா அழிக்க முடியாது. அது யாரு கைக்கெல்லாம் போகும்னு தெரியாது. சோ யாரு கேட்டாலும் நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. ஐயோ, நேர்ல செய்ய மாட்டேன்னு நான் நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நேர்ல செய்ய மாட்டேன்னு நான் நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். கண்ணியமா பணத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து பத்திரமா போட்டு போட்டு ஒரு புள்ளா கள்ள சாவி கொடுக்கற அங்கிள் கொடுக்கற அங்கிள் கொடுக்கற அங்கிள் பூச்சாண்டி பார்த்திருவான் பணத்தை எல்லாம் சுருட்டிருவான் நடு ரோட்டில நிறுத்திடுவான் ஆபத்து அங்கிள் ஆபத்து அங்கிள் ஆபத்து அங்கிள். நம்பும்படி பிளாவிட்டு கொம்ப நல்லா தீவி விட்டு வம்பையெல்லாம் வளர்த்து போட்டு திரியிற தம்பி திரியிற தம்பி திரியிற தம்பி பூச்சாண்டி பாத்துருவா குளவரிய தோண்டிருவா கம்பி என்ன வச்சிருவா மாட்டுவ தம்பி தொக்கா மாட்டுவ தம்பி மாட்டுவ தம்பி. இதைத்தானே ப்ரோ நெட்லையும் பண்றீங்க. சும்மா லைக் ஷேர் அள்ளலாம்னு நீங்க ஷேர் பண்ற வெறுப்பு வதந்தி போஸ்டால ஊர்ல வன்முறையே வெடிக்கலாம். சோ நெட்ல யாரையும் உசுப்பேத்தி குளிர்காயிருங்க. நேர்ல செய்ய மாட்டேன்னா நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நேர்ல செய்ய மாட்டேன்னா நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல செய்ய மாட்டேன். நெட்ல பூச்சாண்டிங்க உங்க பக்கத்துலயே இருந்தாலும் இவ்வளவு ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சோ நெட்டை உஷாரா யூஸ் பண்ணுங்க, உருப்படியா யூஸ் பண்ணுங்க. உங்கள் விழிப்புணர்வு கருதி அக்கறையுடன் வெளியிடுவோர் இந்தியாவின் அபிமான குழுமம் முருகப்பா குரூப் மற்றும் சென்னை பெருநகர காவல்துறை.